ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ரெண்டு செட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு செட்டு வந்து ஆரம் செட்டு, இன்னொரு செட்டு வந்து நெக் செட்டு. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு செட்டுமே வந்து பட்டு சாரீக்காக வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நெக் செட்டு வந்து பெருமாள் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு, அதில் வந்து ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரியான நடுவில் நடுவில் வந்து வரும். ஜிம்கியுமே வந்து அதே மாதிரி பெருமாள் செட்டு ஃபேஸ் இருக்கிற மாதிரியுமே தான் ஜிமிக்கியுமே வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு சரஸ்வதி செட்டு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து கலர் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சாரீக்கு வந்து நேவி ப்ளூ கலர், அதுக்கப்புறம் சில்வர் கலர் வந்து இந்த செட்டுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ரெண்டுமே வந்து நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதை வந்து பார்த்துடலாம். இந்த செட்டோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் வந்து கண்டிப்பாக பேக் பண்ணும்போது வந்து இந்த சட்டிலெலாம் கண்டிப்பாக நான் பேக் பண்ண மாட்டேன். பேக் பண்ணுறச்ச வந்து குட்டி குட்டி செட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஸ்டட் இருந்ததாக பேக் பண்ணுவேன். இந்த மாதிரியான பெரிய செட்டு பெண்டன்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக 100% வந்து ஃபயர் இந்த மாதிரி கறி அடுப்பில் தான் வந்து நான் பேக் பண்ணுவேன். பாருங்கள், அந்த பெண்டன்ட்டோட செட்டு வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பேக் ஆகிருக்கும். 100% பிளாக் ஃபயர் வந்து நான் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா கஸ்டமர் வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இது வந்து விடிய காலையில் வந்து 4:30 வந்து நான் பற்ற வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து அதுக்கு மேலே வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து இந்த நெருப்பு போட்டுட்டால் மார்னிங் வந்து ஒரு 6 மணி 7 மணி போல் நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அப்படியே சாம்பல் ஆகிட்டு நல்ல ஃபினிஷிங்கில் வந்து நல்ல பிளாக் ஃபயர் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வந்து எரிஞ்சு கொஞ்சம் வந்து ஃபயர்லாம் வந்து கொஞ்சம் இதுவாகிருச்சு. இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் மட்டும் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பிளாக்காக வந்து ஃபயர் ஆகிருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த செட்டு அப்படியே ஃபுல் செட்டு. பாருங்கள், இதில் வந்து நல்லா வந்து அந்த கிளிட்டர் வந்து கிடைக்கும். ஒரு மாதிரி கிரே கலரில் இப்படி இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆகிருக்குன்றது மீனிங்கு. நீங்கள் வேறு செட்டு வந்து சும்மா நீங்கள் சட்டியில் வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வந்து 100% ஃபுல் ஃபயர், அந்த மாதிரி பிளாக் ஃபயரிங் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த செட்டு வந்து நல்லா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபயர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்குமே வந்து நான் பெயிண்ட் பண்ணி டெலிவர் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து நான் ஃபயர் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது ஆரம் செட்டு இது. இதில் எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒன்று கூடமே வந்து உடையலை. நம்மளுக்கு நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பெருமாள் செட்டுமே இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் ஃபயர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே போடக்கூடாது. நம்ம வந்து அந்த கட்டை தூள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்க அனல் ஏற்றணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபயர் ஆகும். நிறைய ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குது, ஏன்னா டைரெக்டாக நம்ம ஃபயர் பண்ணும்போது. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பெருமாள் செட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் கோட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் நான் செகண்ட் கோட் கொடுப்பேன், ஃபைனல் கோட் கொடுப்பேன். ஃபஸ்ட் கோட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு காஞ்சிருந்தால் ஓகே தான். இப்போ இந்த ஓவல் ஷேப்புக்கு எல்லாமே வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். அதனாலே நாங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெருமாள் செட்டுக்குமே அதே மாதிரி தான், ஃபேஸுக்கு ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் வந்து கொடுத்துட்டேன். அதாவது கிரீடமுக்கு, காதில் இருக்கிற கம்பலுக்கு, எல்லாத்துக்குமே வந்து கோல்டு கலரே வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிமிக்குமே அதே மாதிரி தான், உள்ளெல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபேஸுக்கு எதுக்கு நான் பெயிண்ட் பண்ணலைன்னா, ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியணும். அதனால் வந்து கோல்டு கலர் நான் டச்சப் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி டச்சப் கொடுக்காமல் நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு தான் வந்து நான் செகண்ட் கோட் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் கீர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். அதே கலரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ரோப் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம், பேக் ரோப்பு. ஸோ அதுவுமே வந்து நான் இது கூடவே வந்து நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் ரட்டப்பட்ட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து செய்கிறச்ச வந்து 2 ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் செட்டுன்னு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து 2 ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த செட்டு வந்து திரும்பாமல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மாதிரி வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைனில் வந்து பெருமாளோட ஃபேஸ் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 சுகர் பீட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு 3 வேணும்னா 3 வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் லாங் செட்டு வேணும்னா நீங்கள் 4-5 கூடயுமே வந்து போட்டுக்கலாம்.
போதும். அவங்க வந்து சாரீ கலருமே வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த செட்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்ன்னு வந்தால் மெரூன், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பிராமின் அவங்க, ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கலர் வந்து கேட்டிருந்தாங்க. கலர் வந்து நம்ம எது வேணாலுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதுக்காக அவங்க சாரீ கலரே வந்து கேட்டிருந்தாங்க. க்ரீன் வித் மெரூன் தான் வந்து நம்ம அந்த ஓவல் ஷேப்புக்கு வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆரம் செட் வந்து சில்வர் வித் பேர்ல் ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து மூணு மூணு சுகர் பீட்ஸு கொடுத்து ஒரு ஓவல் ஷேப்பு, ஒரு பெருமாளோட ஃபேஸ் ஷேப் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது கொடுத்துட்டு நான் கோட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து செகண்ட் கோட் வந்து கொடுக்க போகிறேன். எப்போயுமே வந்து ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்துட்டு செகண்ட் கோட்டுமே கொடுங்க. டைரெக்டாக வந்து ரெண்டு கோட்டுமே வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஜுவல்லரி வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கட் முடிச்சுட்டு நான் காய வச்சு எடுத்துகிட்டு இதை மாதிரி வந்து கோர்த்துக்கிட்டேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் கோட்டுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு ட்ராப் கூட கிடையாது, கொஞ்சம் தான் வந்து நான் பிளாக் வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக கோல்டு கலர் வேணும்னா நீங்கள் பிரைட்டாகவே அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து டல் ஃபினிஷு இல்லைனா ஃபேந்தி மெட்டல் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து பிளாக் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணுறது நல்லதான், ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே நேச்சுரல் கலர் மாதிரி தெரியும். கோல்டு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும், நீங்கள் ட்ராப்புன்னு கூட கிடையாது, நான் இந்த ப்ரஷ்ஷோட பின்னாடி வந்து லைட்டாக வந்து எடுத்து தான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பிளாக் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நான் பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து நான் இதை மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கலர் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி அடித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கலர் இது ஓகே தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம போட வேண்டாம், பின்னாடி வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ மாற்றணும்னா கூடயுமே மாற்றிக்கலாம். ஸோ வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறச்ச பெண்டன்ட்டோ இல்லை இந்த மாதிரியான ஃபேஸ் வச்ச மாதிரி எது செஞ்சாலுமே வந்து நீங்கள் பிளாக்கில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், கலர் வந்து ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து நான் பின்னாடி எல்லாமே வந்து நம்ம அடித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் வந்து வாட்டர் தொட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து திக்காக இருந்ததுன்னா பெயிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போகாது, அதனால் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வாட்டர் வந்து தொட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஈவனாக வந்து கலர் எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஈவனாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம், திட்டா இல்லாமல். ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல எல்லாமே வந்து கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபினிஷிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ நான் செய்கிற ஜுவல்லரி வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. பல்க் ஆர்டர்ஸுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நவராத்திரி கோலுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அவங்க கூடமே அதாவது இவங்க தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து கொடுத்தது. ஸோ அதனால் இவங்க 2 வருஷமாக நம்மக்கிட்ட வந்து தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பேக்கிங் தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன். ஸோ 100% வந்து பிளாக் ஃபயர் பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் வந்து பெயிண்டிங் வந்து வேண்டாம் சொல்லிட்டு வெறும் பிளாக் ஃபயரிங் கூடமே வந்து பெயிண்ட் பண்ணாமல் வார்னிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி, ஸோ அது மாதிரியுமே வந்து ஃபுல் பிளாக்லேயுமே போட்டாலையுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பெருமாளோட ஃபேஸுக்கு வந்து நம்ம ஃபேஸுக்கு டச்அப் மட்டும் கொடுக்க போகிறோம். பெயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம கிரீடத்துக்கும் ஃபேஸுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியணும். ஏன்னா கிரீடத்துக்கும் ஃபேஸுக்குமே வந்து ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணோம்னா ரெண்டுமே வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம என்ன வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோன்றது போடுறச்சா வந்து தெரியாது. அதனால் கிரீடத்தை விட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கட்டும், டச்அப் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து எல்லா பெருமாளோட ஃபேஸுக்குமே வந்து நம்ம இதை மாதிரி வந்து டச்அப் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் கோட்டிங். இப்போ அது ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜிமிக்கிக்குமே வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜிமிக்கியோட உள்ள கூடயுமே நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். சில பேர் வந்து உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க, நான் கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தான் கொடுப்பேன்.
பீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செகண்ட் கோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணுற லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து வந்தாச்சு. இப்போ அந்த ஓவல் ஷேப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ரீனு ஒரு மெரூன் கலர் அந்த மாதிரி வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக வந்து இது ஒரு மாதிரியான க்ரீன், இது பிக்கோ க்ரீன் சொல்லுவாங்க, அந்த க்ரீன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜிமிக்கிக்குமே அதே மாதிரி க்ரீனும் ரெட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ரவுண்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெட்டு வித் மெரூன் லைட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியான அரேபியன் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து இருக்கும். இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணால் ரெட்டு வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட்டு வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெருமாளுக்கு அந்த நாமம் மாதிரி போட்டுடலாம். போட்டுறச்ச வந்து நல்ல கவனமாக கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரியான டூத் பிக் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த சைடு வந்து நீங்கள் ஜுவல்லரியை வந்து திருப்பிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் செஞ்சாகணும். டூத் பிக்கோட எட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளீன் பண்ணலைன்னா வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வரும், நம்மளுக்கு அந்த ஃபேஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக பரவிடும் அந்த ஒயிட் கலரு. ஸோ அதனால் நல்ல ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த செட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் வந்து நம்ம ராமம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் வந்து நான் அதே ரெட் கலர் வந்து நான் நடுவில் வந்து ஒரு பொட்டு மாதிரி நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அந்த ஓவல் ஷேப்புக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரே வந்து திருப்பியும் வச்சுக்கிறேன். செட்டு வந்து பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பட்டு சாரீக்கு சூப்பராக வந்து இது மேட்ச் ஆகும். ஒரு நெக் செட்டு போட்டு ஒரு ஹியரிங் ஜிமிக்கி போட்டாவே நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த பொட்டுமே வந்து நம்ம ஸ்லோவாக வந்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறது நம்மளோட ஒர்க் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, செகண்ட் கோட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஓவல் ஷேப்புக்குமே வந்து நம்ம எனாமல் பெயிண்ட்டும் போட்டாச்சு. அக்ரலிக் வித் எனாமல் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் செகண்ட் செட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெருமாள் செட்டு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிடலாம், அது வரைக்கும் அது காயிட்டோம். இப்போ செகண்ட் செட்டு வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து கிரே கலர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஷியன் ப்ளூ, ப்ளூ வந்து நல்ல ப்ளூ இது. ஸோ வந்து இங்கு ப்ளூ இல்லாமல் இந்த மாதிரியான பர்ஷியன் ப்ளூ வந்து நான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த லக்ஷ்மி செட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ளூ வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக க்ரே இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ளூ வந்து நம்மளுக்கு ஹைலைட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நடுவில் வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஓவல் ஷேப்புக்கு சுற்றி வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நம்ம செய்கிறச்சு ஹைலைட் பண்ணுமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளூ வந்து டாட் டாட்டாக வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லக்ஷ்மி செட்டுக்குமே அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். லக்ஷ்மி செட்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சைடில் இருக்கிற பீட்ஸ் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரியான அந்த பீடு, அதாவது லாரியல்ஸ் வந்து கிடையாது. நான் வந்து கொஞ்சம் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ், ஒயிட்டில் முத்து மாதிரி இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீடு வந்து தண்ணியில் போட்டால் கூடயுமே வந்து எதுவுமே ஆகாது, மேலே இருக்கிற அந்த இதுவுமே வந்து உறிஞ்சி வராது. ஸோ அந்த மாதிரி பீடு தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜிமிக்கிக்குமே வந்து அதே பீடு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து ஒரு ரிச் ராயல் லுக்காக இருக்கும் இந்த செட்டு. நைட்லலாம் ஃபங்க்ஷன் போட்டாலுமே சரி, பகலில் போட்டாலுமே சரி, இந்த சாரீக்கு மேட்சாக இருக்கும் இந்த ஜுவல்லரி. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மியோட அந்த சாரீக்கெல்லாம் கூடயுமே வந்து ப்ளூ கலரில் நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து ரொம்ப மிஸ்ஸியாக வந்து கொச்ச கொச்சன்னு அப்படின் பண்ண வேண்டாம். பார்க்க டீசெண்டாகவுமே இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் செட்டு. ஸோ இந்த மாதிரியான யூனிக்காக டிசைன் வந்து பண்ணுறச்ச கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஸ்லோவாக பொறுமையோடு நம்ம பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டாக வந்து இருக்கும். எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்குமோ அப்போ தான் ரெகுலராக நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த செட்டுக்கு வந்து நான் ஃபுல்லாக நான் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக ப்ளூ வந்து எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துலலாம் பண்ணியாச்சு. முத்துமே வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கிறிஸ்டல் பீட்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
கலர்ஸ் வேணுனாலுமே கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒயிட்டு தான் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் ஒயிட்டே வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு எல்லாமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குட்டி குட்டி லக்ஷ்மி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீடுக்குமே வந்து நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டோனுமே வந்து பிளாஸ்டிக் ஸ்டோன் கிடையாது, ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். எப்பயுமே வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன் நான், எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக தான் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பால் செயின் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த ரோப்பு வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் செட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டே காஞ்சா வந்து நம்மளுக்கு போதும். ஸோ அந்த பெண்டன்ட்டுக்கு மேட்சாக வந்து நம்ம ஜிமிக்குமே ரெடியாக ஆயிடுச்சு, ஃபுல் செட்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நைட்டில் தான் வந்து நான் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. பாருங்கள் நைட்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிளிட்டரியாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு செட்டுமே வந்து பட்டு சாரீக்கெலாம் வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போனோம்னா நைட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டெம்பிள் போகிறதா இருந்தாலுமே சரி, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலுமே சரி, ஒரு மேரேஜுக்கெலாம் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூனிக்காகவும் இருக்கும். எல்லாருமே வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த செட் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபுல்லாக வந்து நான் ஹாஃப் டே காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். வார்னிஷுமே வந்து நான் பண்ணிட்டேன். வார்னிஷ் பண்ணிட்டுமே ஒரு 2 மணி நேரம் வந்து நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்டன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு கிரீஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கிரீஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஒயிட் ஷீட் கூட வச்சுக்கலாம். அப்படின்னா ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தெர்மாகோல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு கோட்டிங், அதாவது ரெண்டு பக்கமே வந்து பபிள் ராப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பேக்கிங் மட்டும் நம்ம சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் எது வேணாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்பாஞ்ச் கூடயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் கிரீஸ் பேப்பர் போட்டுக்கிறேன், அது கீழே வந்து ஒரு பபிள் ராப் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த பபிள் ராப்புக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து நான் ஸ்பாஞ்ச் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வந்து ஜிம்முக்கு வந்து அதில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செட்டை வந்து அழகாக தூக்கி அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். ரோப்பு எல்லாமே வந்து நம்ம உள்ளே வந்து மடக்கி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த செட்டு வந்து வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த செட்டு வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும். எந்த செட்டு இருந்தாலுமே வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த செட்டுக்கு கலர் கூடமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப்புக்கு பதிலாக அதாவது வேறு மாதிரியான செட்டு வேணும்னா கூடமே சொல்லுங்கள். இல்லை இந்த ஓவல் ஷேப்புக்கு கலர் வந்து இந்த ராயல் ப்ளூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேறு கலர் இருந்தாலுமே சொல்லுங்கள், அதே கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜுவல்லரி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டிசைன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்முக்கே வந்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம். லைட்டாக அழுத்தி விட்டாவே போதும். அதனால தான் நான் கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்பாஞ்ச் வச்சேன். ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக 100% கேரண்டி, உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே வராது. ஃபயரிங்கும் சரி பேக்கிங்குமே சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கே நான் காமிச்சேன், குவாலிட்டியாக தான் இருக்கும். திருகாணியுமே தூக்கி நம்ம அந்த ஓரத்தில் நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், நம்ம எடுத்து அழகாக வச்சாச்சு. செகண்ட் வந்து அதுக்கு மேலேயுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து பபிள் ராப் வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரியான கிரீஸ் பேப்பர் வந்து மடக்கி வந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக நீங்கள் போகிறதா இருந்தால், அதாவது லாங்காக வந்து நீங்கள் டெலிவரி கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கூட மேலே ஒரு பபிள் ராப் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பக்கத்தில் தான், ஸோ வந்து நான் போர்ட்டலில் தான் புக் பண்ண போகிறேன். இருந்தாலுமே வந்து சேஃப்டிக்கு இந்த ரெண்டு பபிள் ராப்பும் வச்சுருக்கோம், மேலே கிரீஸ் பேப்பருமே வச்சுருக்கோம். நல்லா வந்து ஒரு திக்கான காட்டன் பாக்ஸில் தான் நம்ம இப்போ பேக் பண்ணுறோம். ஸோ வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் வந்து போட்டு தான் வந்து கொடுப்பேன், ஏன்னா இதுதான் வந்து ப்ராப்பரான பேக்கிங். மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா இந்த ஜுவல்லரி வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்டிக்கரில் வந்து இருக்கும். ஸோ வந்து அதையும் நம்ம ஒட்டிக்கலாம்.
இப்போ இந்த பாக்ஸுக்கு இந்த சைடு வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து டீசெண்டாக வந்து நம்ம டெலிவரி கொடுக்கணும். இப்போ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ வந்து நீங்கள் மேலே வந்து ஒட்டிக்கலாம். நான் இப்போ ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஜுவல்லரியுமே வந்து நம்ம இது மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஜுவல்லரியுமே அதே மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து பேப்பர் வச்சாச்சு, மேலே வந்து பபிள் ராப் வந்து வச்சாச்சு. இப்போ செகண்ட் ஜுவல்லரியுமே தூக்கி வச்சிடலாம். ரெண்டு ஜுவல்லரியுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யூனிக்காகவுமே அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரம் செட்டு வந்து கோல்டு தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் வந்து கிரே கலர் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் கிரே கலர் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் கிரே வந்து கோல்டை விட நல்லாவே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கோல்டு கலரில் வந்து அவங்க கலர் செலக்ட் பண்ணது நல்லா பிரைட்டாகவும் இருந்தது. கிரே வித்து ப்ளூ வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பெருமாள் செட்டுமே வந்து நல்லா இருந்தது. ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு வந்து இருந்தது. இதுமே வந்து உங்களுக்கு வேணும்னா கூடயுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரியான செட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுப்பேன். இந்த ரெண்டு செட்டுமே வந்து எல்லா பட்டு சாரீக்குமே வந்து ட்ரெடிஷ்னல் சாரீ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து அதுக்கு மேட்சான ஒரு லோட்டஸ் கிளிப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து இடம் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கிளிப்போட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி மேக் பண்ணுறதுன்றது நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ திருகாணி வந்து அந்த கவர்க்குள்ளேயே போட்டுடலாம். அது வந்து நம்ம போடலை, இது கிளிப்புன்றதுனால நம்ம இந்த கவர்க்குள்ளேயே போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல் பாக்ஸில் வந்து நான் போட்டுட்டேன். ஹேண்டில் வித் கேர், அட்ரஸ் எழுதி நம்ம போர்ட்டல் புக் பண்ணி அமைச்சிடலாம். இந்த ரெண்டு செட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.